தேவையில்லை, என் தமிழ் இருந்தால் உண்ணும் உணவு கூட தேவையில்லை என்ற என் ஆசை வரிகளோடு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். உண்ணும் உணவில் இருந்து உடுத்து முடை வரை ஊழல் செய்து விட்டார்கள். குழந்தை உண்ணுமாமே பால் பொடி, அதில் கூட ஊழல் செய்து விட்டார்கள். மாடு உண்ணுமாமே மாட்டுத் தீவனம், அதில் கூட ஊழல் செய்து விட்டார்கள். பாவிகள், நம் நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால் ஊழலை ஒழித்து கட்டியாக வேண்டும். ஊழலை ஒழிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். லோக்பால் மசோதா என்றால் என்னவென்று இரண்டு வரிகளில் சொல்லி முடித்து விடுகிறேன். லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டால் இனி எவர் ஒருவரும் ஊழல் செய்ய முடியாது. அப்படியே ஊழல் செய்தார் என்றால் அந்த ஊழல் அவருடைய புகார் நிரூபிக்கப்பட்டது என்றால் அவருடைய சொத்து அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும், அவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார். இப்ப சொல்லுங்க, நமக்கு ஜன் லோக்பால் மசோதா வேணுமா வேணுமா? இங்கிருந்து நம்ம மெசேஜ் அனுப்ப வேண்டாம், மெயில் அனுப்ப வேண்டாம், நம்மளோட குரல் அங்க அனுப்போம். ஜன் லோக்பால் மசோதா வேணுமா? எல்லாரும் சொல்லுங்க வேணுமா வேணுமா? எனக்கு டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாது. இந்த இது தெரியாதனால எங்க ஸ்கூல்ல நான் சோசியல் சப்ஜெக்ட்ல ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிட்டேன். எங்க மேம் இருந்துட்டு வந்து சொல்லுவாங்க அழகா, டெமோக்ரஸி இஸ் டிஃபைன்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். எனக்கு அப்பெல்லாம் மீனிங் புரியவே இல்லை, இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. டெமோக்ரஸினா என்னன்னா, ஆஃப் த பீப்புள் எல்லாரையும் ஆஃப் பண்ணிருங்க, பை த பீப்புள் எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கிருங்க, ஃபார் த பீப்புள் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களை விட்டு விலகி போய் நின்னுருங்க. இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. இப்ப தெரியுமா எல்லாருக்கும் டெமோக்ரஸினா என்னன்னு? இனிமேல் யாரும் ஃபெயில் ஆயிடாதீங்க. என்ன மாதிரி ராம்லீலால இடம் கொடுத்துட்டாங்க, ராம்லீலால அண்ணாசாரே உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இனி இருந்துட்டு எகிப்து மாதிரிதான், நம்மளோட போராட்டம் நிறைவேற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். இப்ப திகார்ல இருந்துட்டு சப்பாத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்ச நாளா நம்ம ஆளுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கனால இட்லி தோசை வடை பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிசா வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல இது, நல்ல மனம் கொடுத்து கூட்டிய கூட்டம். வந்தோம் சென்றோம் என்று இருந்து விட வேண்டாம், இதுதான் நம்முடைய தொடக்கமாக இருக்கட்டும். உலகமெங்கும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் சற்று குறைவு என்ற செய்தி சில நாட்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை நாம் எதிர்க்க வேண்டும், அதை நாம் எதிர்க்க வேண்டும். இதை தொடக்க புள்ளியாக வைத்துக் கொண்டு நாளை சிவானந்த காலனியில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை ஒரு லோக்பால் மசோதா விளக்க கூட்டம் இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் அனைவரும் கலந்து கொள்வோமா? அனைவரும் கலந்து கொள்வோமா? அனைவரும் கலந்து கொள்வோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் மட்டும் சுதந்திர போராட்ட தப்பா இருந்திருந்தா அதை பண்ணிருப்பேன், இதை பண்ணிருப்பேன், அப்படி பண்ணிருப்பேன், இப்படி பண்ணிருப்பேன்னு எதுவும் பண்ண வேண்டாம். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளை